வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீ ரிஷி ஆஸ்ட்ராவுடைய இன்றைய செய்தி. இன்று ஒரு சின்ன சிந்தனை ஒன்று, அதாவது எல்லாருக்குமே நம்ம சொன்னால் சொல்ல அந்த சொல் பலிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து கருணாக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இப்போது ஜோதிடத்துக்கு தலையாய ஒரு விஷயம் என்னன்னாக்கா வாக்கு பலிதம், சொன்னால் பலிக்கணும். அதே மாதிரி வீழ்ச்சிக்கான வழியும் அதுதான் கருணாக்கு. சொன்னால் சொன்ன சொல்லு கெட்டது மட்டும் பலிக்குது அப்படின்னு சொல்கிறது. ஆக இது எங்கேருந்து வேலை செய்யுது, எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்போது ஒரு விஷயத்தை நம்ம ஆள் மனசுலேருந்து சொல்கிறோம், அதை வாங்கிக்கிறவங்க அதை சரியாக வாங்கிட்டு அதற்கான செயல்பாடுகளை செய்தால் அது சரியாக நடக்கும். இதை வாங்குகிற விஷயத்தை இது சொல்கிறது ஒன்றும் அந்த அளவுக்கு திருப்தி இல்லை, இது வேலைக்கு ஆகாது, அவ்வளோதான் சொல்கிற ஆள் மேலே நம்பிக்கை இல்லை, கேட்குற ஆளுக்கு இருக்க நம்பிக்கை இல்லை அப்படிங்கும்போது அது நெகட்டிவாக மாறிடும். ஒரு 10 விஷயம் நம்ம சொல்லுவோம், 10 விஷயம், அதில் 5 விஷயம் கட்டாயம் பலிக்கும், மீதி 5 விஷயம் நெகட்டிவாக இருக்கும். இந்த வாங்குகிற நபர், விஷயத்தை வாங்கிக்கிற நபர் இந்த நல்ல விஷயத்தை விட்டுருவார். இப்படி நடந்துருமோ, இது பலிச்சிருமோ அப்படின்னு ஒரு விஷயத்தை நினைக்க 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 அந்த எண்ணங்களுக்கு உயிரோட்டம் அளிக்கிறார். அந்த எண்ணம் சொல்லாகும், சொல் செயலாகும். ஆக நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்குது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. சொல்கிறத நல்லதாக சொல்லணும், செய்கிறத நல்லதாக செய்யணும், பேசுறது ஒழுங்காக பேசணும், சரிங்களா? இப்படி செய்கிறதுனால வாக்குப்பள்ளி தான் உண்டாகும். ஆக இப்போ ஜோதிடர்னு பார்த்தீங்கன்னா விஷயம், அவங்க வந்து இதுக்கு பெரிய சாதகம், சாதகர், சாதகம் சொல்பவர், சரிங்களா? நெகட்டிவான பலனை சொல்லிட்டு அவங்க மனசுக்காக பாழடிக்கக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் நெகட்டிவான விஷயம் வருதுன்னா கொஞ்சம் சுட்டி காட்டணும், அதாவது இடிப்பாறையற்ற ஏமராமன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். ஒரு மனிதனுக்கு அஷ்டம சனி வருது, சனி திசை சனி புத்தி நடக்குது, தீயகிரகங்கள் எட்டாம் இடத்தை பார்க்குது அப்படிங்கும் பொழுது நம்ம அவரை சுட்டி காட்டணும், ஆயுள்ல பொங்கலுக்கு பார்த்துங்கன்னு சொல்லி. ஆக இப்போ இதை வச்சு நீங்கள் நெகட்டிவாக யோசிச்சக்கூடாது. ஏன்னாக்கா சமயத்தில் எல்லாத்தையும் வந்து குரு பார்வை பார்த்துடும், குரு பார்க்கக்கூடிய நம்ம இல்லைங்களா? அதனால் வந்து சொல்லும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஒரு ஜோதிடர் வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்துருக்காரு, அந்த நபருக்கு ஆயுள் பொங்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாதகத்தில் இருக்குது, நோட்டத்துக்கு எடுத்துக்கிட்ட வச்சிட்டார். இவனுக்கு இன்றைக்கி சாயங்காலம் 6:30 ஆயில் போயிடும்னு சொல்லி கணக்கு இருக்குது. அனுப்பிச்சிட்டார், இன்றைக்கி பார்க்க முடியாது, நீ கிளம்பு போயிட்டு நாளைக்கு வந்து சொல்லி அனுப்பிச்சிட்டார். இவருக்கு ஆனால் மனசு குத்திக்கிட்டு இருக்கு, எப்படியோ சொல்லியிருக்கலாமே அனுப்பியிருக்கலாமேன்னு. ஆனாலும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீ கிளம்பு அப்படின்ட்டு இருக்கார். இவருக்கு அந்த ஜாதகம் கொடுக்க வந்தவருக்கு மனசுக்குள்ள ஒரு ஊண்டிங், சரி என்னமோ இப்போ கடவுள் பாடு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறார். போகிற வழியில் மழை பிடிச்சிச்சு, மழை பிடிச்சிச்சு என்ன பண்ணு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு சிவன் கோயில் உள்ள போய் ஒன்று உட்காந்துக்கிறார். இந்த 6:00 சிவன் கோயிலில் போய் உட்காந்துடுறார். மழை 7 மணிக்கு முடியுது, 7 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு படுத்துட்டு மறுநாள் காலையில் ஒரு 10 மணிக்கு அந்த ஜோதிடரை தேடி வர்றார். இப்போ அவரை பார்த்தோடனே இந்த ஜோதிடருக்கு ஆச்சரியம், என்னடா அது, நம்ம கணக்கு தப்பாக போச்சு, அந்த போட்டு கணக்கு போட்டு பட்டு பார்த்தா கரெக்டாக இருக்குது, அந்த பிந்து கணிதம்லாம் சொல்லுவோம்ல, இது எல்லாத்தையும் போட்டு மாந்தி கணிதம் போட்டு எல்லாத்தையும் போட்டு பார்க்குறாரு. ஆயிலுக்கு வாய்ப்பே இல்லை, என்ன நடந்தது கேட்குறாரு. என்ன பண்ண நீ என்னத்து போகும்போது? ஒன்றும் இல்லை, போனால் போகிற வழியில் மழை பிடிச்சிச்சு, சிவங்கோயில் உள்ள உட்காண்ட அவ்வளோதான். அப்போ தான் இவருக்கு உரைக்குது. ஆக எப்பேற்பட்ட ஒரு பாதகமான சூழ்நிலை இருந்தாலும் கூட அன்றைய தினத்தில் கோயில் உள்ள சிவனுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு மூர்த்தம், அந்த மூர்த்தத்துக்குள்ளே உட்காந்துட்டா ஆயுள் பொங்கல் நடக்காது. அதுக்காக நிறைய பேர் நான் என்ன சொல்கிறதுன்னா,
பிரச்சனை இருக்குது. ஒரு நைட்டாவது போயிட்டு இந்த ஸ்தலத்தில் போய் தங்கிட்டு வாங்க, இல்லை மிதிச்சுட்டு வாங்க, அப்படிலாம் பரிகாரம் வேறு ஒன்றும் இல்லை. இதை படுங்கள் சொல்லி என்ன பண்ணுறது. ஆக ஜோதிடர்கள் வாக்கு பழித வேண்டும், நல்லதை மட்டும் கூறுங்கள், பரிகாரத்துக்கு அந்தந்த ஸ்தலத்துக்கு அனுப்பிச்சிருங்க. சரிங்களா? நன்றி நண்பர்களே, நாளை மற்றொரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் தொழிலாளர்கள் நல்வாழ்த்துக்கள்.